இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என் இனமான தேவேந்திர குல உறவுகளுக்கு அதாவது இன்னைக்கு காலச்சூழலில் வந்து நம்மளுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிகப்படியான எதிர்ப்பை வந்து எதிர்கொள்கிறார் அதாவது அனைத்து சமூகங்களும் இன்னைக்கு வந்து அவரை வந்து தென்காசி தொகுதியில் எப்படியாவது அவரை வீழ்த்திடணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க நிறைய பேரோட எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து தூண்டுதல் இருக்குது நிறைய நம்மளுக்கு வந்து கட்சிகளோட தூண்டுதல் இருக்குது குறிப்பாக திமுகவோட தூண்டுதல் அதிகமாக இருக்குது ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியுது நல்லா தெரிஞ்சு அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் போன்ற ஆட்கள் காந்தி கிறிஸ்துதாஸ் காந்தி போன்றவர்கள் நம்ம சமுதாயத்தில் இன்னும் முருகவேல்ராஜன் இப்படி பிற புல்லுரிவிகள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த தலித்தே சிந்தனையில் ஊர்னதுனால அவர் இன்னைக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை எடுத்து செய்யும்போது அதுக்கு எவ்வளவு ஒரு அதிகப்படியான எதிர்ப்பு பாருங்கள் இப்போ இவர்களெல்லாம் வந்து இதிலிருந்து வெளியேறக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய இந்த ஆய்வறிக்கை அதாவது மானுடவியல் ஆய்வறிக்கை கொடுக்கும்போது அங்கே போய் அவங்க வந்து இவங்களுக்கு இதை அனுப்பக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கொடுக்கலான்னு ஒரு குழு அமைக்கும் போது ஆளுங்கட்சிகிட்ட போய் எதிர்ப்பு லெட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க இவங்களெல்லாம் வந்து திமுக தான் பின்புலமாக இருந்து தூண்டி விடுது அப்படின்றது இங்கே தேவேந்திர எல்லார்களுக்குமே நான் எல்லாருக்கும் நல்லா தெரியுது ஏன்னா இங்கே இவர் மு க ஸ்டாலினோட மருமகன் ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் சபரீசன் இந்த சபரீசனை வச்சு அவங்க காய் நகர்த்துறாங்க அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க அம்பி மாதிரி சில ஆட்கள் கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறது அது இல்லாமல் இன்னும் நிறைய சமூகங்களை வச்சு இவங்க இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வீசுற எலும்பு துண்டுக்கு இந்த சமூகங்கள் எல்லாம் ஆட்படுது ஒரு குடி ஒரு வேளாண் குடி ஒரு அதாவது ஒரு வரலாற்று சமூகமாக இருக்கிற ஒரு ஒரு பல்லர் சமூகத்தை ஒரு தேவேந்திரகுட வேளாளர்னு இன்னைக்கு ஒரு அரசாணை வாங்குறதுக்கு ஒரு பெயர் மாற்றத்துக்கு இல்லப்பட்டியிலிருந்து வெளியேறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இதை முன்னெடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தலித் அரசியல் பணி பண்ணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் வந்து தலித்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு எங்களுக்கான இந்த தாழ்த்தப்பட்ட இட இடஒதுக்கீடு வேண்டாம் எங்களுக்கு எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப என்ன நியாயமான இடஒதுக்கீடு வேற எந்த பட்டியலில் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பிசிஓ எம்பிசி இல்ல வந்து ஓ ஏதோ சி ஓ கிடைச்சா எங்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கு ஏன் இவ்வளவு எரியுது இவரை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் வந்து ஆம்பளையானு தெரில பொம்பளையானு தெரில அவன் வந்து பார்த்தா வீடு வீடா போய் பிட் நோட்டீஸ் கொடுத்து டாக்டர் தோற்கடிக்கணும் அவர் வந்தாரு நம்ம பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிகளுக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு பாதுகாப்புள்ள எல்லாம் வந்து கூலிப்படை தலைவனா அவரு தான் இருந்து எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம மேல நிறைய பிசிஆர் வழக்கு போட்டு எதுவுமே இல்லாத குற்றச்சாட்டுகள் அங்க இன்னொரு பக்கம் போனா தூத்துக்குடியில் வந்து எம்எல்ஏ இருக்கிற கீதா ஜீவன் வந்து ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து தூண்டி விடுறது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஒருமையில் பேசுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து முன்னின்று செய்கிறாங்க இவர்களுக்கு இந்த தேவேந்திரர்களா நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து டாக்டர் பிடிக்குது அவர்களுடைய செயல்பாடு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது நிறைய விமர்சனங்கள் இருக்குது இருக்கட்டும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கிருஷ்ணசாமி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் தேவேந்திர குலம் தோற்கடிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் இதை நல்லா புரிஞ்சுக்காங்க திமுக சார்பில் நின்றாலும் சரி அமமுக சார்பில் நின்றாலும் சரி இல்ல நாம் தமிழர் சார்பில் நின்றாலும் சரி இல்ல வேற மக்கள் நீதி மயம் சார்பில் நின்றாலும் சரி யாரையும் வந்து இந்த தேவேந்திர சமூகமா பார்க்க மாட்டாங்க ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியில தோத்தா இந்த தேவேந்திர சமூகத்தை தோற்கடிச்சிட்ட அவன் அவன் கொக்கரிப்பான் இதுக்கு இடம் கொடுக்கலாமா இந்த தேவேந்திர சமூகம் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஒரு சமூகமாக வந்து இன்னைக்கு தன்னை கட்டமைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து இந்த வாய் வார்த்தையிலேயோ இல்லை நம்ம வாழ்க்கையிலேயோ சொன்னா போதாது நம்மளுடைய வாக்குகளை செலுத்தி நான் ஒரு உண்மையான தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திரன் அப்படின்றத நீங்க நிலநிறுத்துற மாதிரி நம்முடைய வாக்கு தென்காசியில் இருக்கிற அனைத்து தேவேந்திரர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமியை அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி வேணால் இருக்கட்டும் அதெல்லாம் இன்னைக்கு விட்றாங்க இன்னைக்கு அவரு அவர் ஜெயிச்சா நம்மளுடைய குரல் வந்து ஓங்கி ஒழிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது வேற யார் ஜெயிச்சா நிறைய பேர் நிறைய பேர் நிற்கிறாங்க நம்ம சமுதாயம் சார்பில் நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அதை அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தின் ஒரு முக்கியமான தலைவராக தென்காசி தொகுதியில் நிற்கிறாரு அவருக்கு நீங்கள் வந்து ஒரு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி ஒரு தேவேந்திரரா நம்மளை வந்து நிலநிறுத்திக்காங்க ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் இந்த அரசாணையும் தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எவ்வளவு தீவிரமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தீவிரமாக செய்கிறாங்க கனிமொழி போன்றவர்கள் வந்து கீதாஜீவன் போன்றவர்களுக்கு அதிகப்படியான ஆதரவு அளிக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்படி சொல்லலைன்னு ஒரு நம்ம மக்கள்கிட்ட ஆணித்தரமாக மிரட்டும் துணியில் பேசுகிறாங்க எப்படி இந்த தைரியம்லாம் வருது நம்மளை மட்டும் மிரட்டும் துணியில் பேசுகிற எப்படி இவங்களுக்கு வரும் இதே மற்ற சமுதாயத்தவர்கள்ட்ட இவங்க அந்த மாதிரிலாம் பேசிட முடியுமா இல்லை பேசிட்டு அந்த இடத்த விட்டு தான் போயிட முடியுமா அதாவது இவர்கள் வந்து இந்த தேவேந்திரர்கள் என்றாலே இவர்களுக்கு வந்து ரொம்ப இலக்காரமாக கிழிக்கிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இவர்களுக்கு தக்க பதிலடி நம்ம வந்து ஒரு ஒரு தேவேந்திரர்களும் தக்க பதிலடி கொடுத்து இவர்களை தூக்கி எரிய வேண்டும் நமது சமுதாய தலைவருக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் கொடுங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஜெயித்து பார்லிமெண்ட்டுக்கு செல்ல வேண்டும் எம்பியாக நன்றி ஜெய் தேவேந்திரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க